வெல்கம் டு பெண்கள் டைம். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். கனவா மீன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் எப்படி 65 போடலான்றது தான் பார்க்குறோம். ஸோ இந்த கனவா மீன் வந்து நல்லா பெருசாக நீட்டாக இருக்கும். உங்கள் ஊர்லலாம் இங்கேயும் பெருசாக தாங்க இருக்கும். நான் வந்து சின்னதாக வாங்கியிருக்கேன், 65 போடுறதுக்காக நான் சின்னதாக வாங்கியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதோட தலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி. இதுக்கு உள்ளே இருக்கும், ரவுண்டாக ஒன்று இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துடணும். இது உள்ளே வந்து மை இருக்கும், மையின்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துடணும். நீங்கள் வாங்கும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவாக பார்த்து வாங்குங்க. ஐஸ் கனவாக வாங்காதீங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதை வந்து தவிர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவாக வாங்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா, கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்மெல்லாம் போயிடும். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, சுத்தமாக தண்ணி எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கனவா வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது தண்ணி வெளியில் வந்து எண்ணெய் வந்து வெடிக்கும். ஸோ அதுக்காக தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஆனால் கட் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டோங்க. இது இந்த தலையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டிருக்கேன். காரத்தூள் சேர்த்துக்கோங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெறும்னா கனவா மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, உப்பு தேவையானது, லெமன் ஜூஸ் ஒரு ½ லெமன் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கங்க. ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி காட்ட வேண்டாம். அதே மாதிரி எண்ணெயில் பொறிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறிங்க, கண்டிப்பாக இது வந்து வெடிக்கும். ஸோ பக்கத்தில் இருக்காதிங்க. அந்த ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு இப்போ எப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோங்க, எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. நல்லா பிசைஞ்சு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுங்க. ஏன்னா மாவு வந்து இதில் வந்து ஒட்டாது, ரொம்ப டஃப் தான் உங்களுக்கு ஒட்டுறது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக போடணுங்க. இப்போ பாருங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிம்மர் வச்சுட்டு ஸ்டவ்வை ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஸோ அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா வெடிக்கும். பாருங்க என் பையன் வந்து அதுக்குள்ள பசிக்குது. அவருக்கு இதை பார்த்த உடனே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காரு. அதை அவருக்கு பொறிச்சு ஃபர்ஸ்ட் கொடுத்தே ஆகணும். இதை அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுங்க, உங்க வீட்டு குழந்தைங்களும் அவ்வளோ அற்புதமா சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. உங்களுக்கு நல்ல சவுண்ட் கேட்கும் பாருங்க. உள்ள எண்ணெய் வந்து நல்லா வந்து வெடிக்குது. எடுத்து பார்க்கலாம். இப்போ பொறுமையா எடுத்து பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் பாருங்கள் வெடிக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், கனவா வந்து வெடிக்கும், அது தண்ணி விடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். சிம்மிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு. ஒன்ஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மர்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க. ஸோ இந்த பாருங்கள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இதை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க இது கனவா மீன்ட்டு. சிக்கன் 65 தான் குழந்தைங்களாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொல்லியே கொடுங்க, ஏன்னா சிக்கன் பிடிக்காத எந்த குழந்தையும் இருக்காது. எண்ணெய் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க.
ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. பொறுமையா திருப்பி திருப்பி விடுங்க. கடைசியா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது ஸ்பீட்ல வச்சு மூடி போட்டு கொஞ்சம் அப்பதான் மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப வரைக்கும் சாஃப்டா தான் இருக்கும், ஏன்னா நம்ம சிம்மல்ல தான் வேக வைக்கிறோம். இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெந்துருச்சு, எனக்கு மொக்கா வந்துருச்சு. நான் வந்து ஹை ஃபிளேம் வைக்கிறேன். ஸோ ஹை ஃபிளேம் வைக்கும் போது பாருங்க டப்பு டுப்புன்னு நோக்கம் சவுண்ட் கேட்கும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கனவா 65 நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. இதோட டேஸ்ட்டு கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை வந்து என் சின்ன பையன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அவர் வந்து 4 இயர்ஸ் ஓல்ட். எப்படி இருக்கு? தேங்க்யூ. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.